நாங்குநேரி விக்கிரவாண்டி புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நேற்று முன்தின மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதான கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட வெளிநபர்கள் தொகுதிகளில் இருந்து வெளியேறினார்கள். வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குச்சாவடிகளில் காலையிலே வாக்காளர்கள் வந்து வரிசையில் நின்று ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக காலை முதல் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்தே வருகிறது. இதனிடையே சிவகங்கையில் இன்று காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியாளர் ஜெயகாந்தன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேபோன்று தொடர் கனமழையால் கன்னியாகுமரி மற்றும் கோவைகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என மாநில தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச காங்கிரசின் புதிய தலைவராக சமீபத்தில் வந்த அஜய்குமார் லல்லு நேற்று பேட்டியில் கூறியது, பாஜகவின் தவறான கொள்கைகளுக்கு எதிராகவே நாங்கள் போராடி வருகிறோம். மாநிலத்தில் விவசாயிகள் அழிக்கப்பட்டு வருகின்றனர். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது. ஏழைகள் மற்றும் தொழிலாளர்களின் நிலை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது என அவர் கூறினார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் தேர்தல்களில் இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறேன், பிரதமர் மோடி கூறியுள்ளார். மராட்டிய மற்றும் ஹரியானா மாநிலங்களில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் தனது ட்விட்டர் தளத்தில், மராட்டி மற்றும் ஹரியானா மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளின் இடைத்தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்று தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இம்முறை இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என தனது ட்விட்டர் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். உள்நாட்டு போட்டி சராசரியில் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் டான் பிரெட்மேனை பின்னுக்கு தள்ளி அவரது 71 ஆண்டுகால சாதனையை ரோஹித் சர்மா முறியடித்தார். உள்நாட்டில் ரோஹித் சர்மா இதுவரை 6 சதம் 5 அரை சதம் உட்பட 18 இன்னிங்ஸில் ஆடி 1298 ரன்கள், அதாவது சராசரி 99.84 எடுத்துள்ளார். உள்ளூர்களில் குறைந்தது 10 இன்னிங்ஸை விளையாடிய வீரர்கள் சிறந்த சராசரியை ரோஹித் சர்மா பெற்றிருக்கிறார். இந்த சாதனை பட்டியலில் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் டான் பிரெட்மேனை அவரது சராசரி 98.22 என்பதை பின்னுக்கு தள்ளி அவரது 71 ஆண்டுகால சாதனையை ரோஹித் சர்மா முறியடித்தார்.